ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் போர்டு இருக்குல்ல 8x24, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 24 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா 8 பல்ப் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் போர்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கு எப்படி டேட்டா ரெடி பண்ணுறது, ஸோ என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபைனல் அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் அந்த சர்க்கிள் போர்டு. அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். நான் 4 செட் ஃபிக்ஸல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் தான், நீங்கள் 5 இன்ச்னாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 5 இன்ச் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பேக் சைடு கொஞ்சம் பெரிய பெருசாக ஒயர் இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்கும், அதனால் நான் 3 இன்ச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கான பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 10 ஆம்பியர் எடுத்துக்கேன். நீங்கள் ஒரு 50 or 20 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு ரொம்ப ஆம்பியர் அதிகமாக எடுக்காதீங்க. ஓகே, இதுதான் அதுக்கு நான் ரெடி பண்ண டேட்டா. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மாதிரி 4 செட் பிக்சல் எழுதி ஒரு டேட்டா ஒரு SMBS எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா கனெக்டிங் ஒயர் தேவை இல்லையா, ஸோ ப்ளஸுக்கும் மைனஸுக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவும் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 or 2.5 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்ம சால்டர் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஸ்லீவ் பண்ணி ஹீட் பண்ணலாம் அப்படின்றக்காக எடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேப் கூட அடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சால்டரிங் ஐயன் தேவைப்படுது, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த போர்டு மென்னே சொன்ன மாதிரி தான், மேலேருந்து கனெக்ட் பண்ணோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல டேட்டா. ஸோ ஆனால் மேலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லாமே கொடுப்பாங்க. நான் டேட்டா ப்ரோக்ராம் பண்ணுறதும் மேலேருந்து தான் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சிருக்கேன். இது ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டில் ஆணி அடிச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்டோட ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 2x2 தான், ரிசான்லாவும் 2 தான், வெட்டிக்கலாவும் 2 தான். இப்போ ஒரு செட் பிக்சல் எடுத்துகிட்டு அதோட மெயில் சைடு, அதாவது மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மேலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு படத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பக்கமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 5 இன்ச் அப்படின்னா கொஞ்சம் ஒயர்லாம் கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கும். 3 இன்ச்னால் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் இதுக்கு 3 இன்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 இன்ச் கூட ஒன்றும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் அது ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிக்கும். பாலிஷீட் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷீட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 செட் ஃபிக்சல் எடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலில் முடியும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயில் பின் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் செட்டு அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 செட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லா செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 194 பல்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ஒரு 6 பல்ப் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 செட்டில் ஒரு 6 பல்ப் வந்து பார்த்திங்கன்னா மீந்துருச்சு, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்செட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கனெக்ட் பண்ணதை தான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஒயர் இப்போ கனெக்ட் பண்ணும் இல்லையா, ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம விட்டு வச்சுருப்போம், அதை பற்றி நான் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு மேலே நம்ம SMBSல அந்த பின் இருக்கும், ஸோ அது நமக்கு தேவையில்லை, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு மாடல் SMBS எடுத்திங்க அப்படின்னா ஸ்க்ரூ டைப்பில் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் மைனஸ். இது வந்து ஒரு 10 ஆம்பியர் அப்படின்றனால இந்த மாதிரி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 50 or 20 எடுத்திங்க அப்படின்னா அதில் வந்து 50 இருக்காது, 20 தான் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரூ இப்போ டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒயரும் நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு போகணும். ஜஸ்ட் நான் எல்லாமே முறுக்கிட்டு சால்டர் வச்சு ஹீட் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேப் கூட அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹீட் ஸ்லீவ் தான் அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹீட் ஸ்லீவ் இருக்குது அப்படின்றனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு.
ஓகே, எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டாப்பில் எடுத்துகிட்டு போகணும் வயரை. ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸு டேட்டா மட்டும் நம்ம மேலே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இது ஹீட்டாக தான் வரும், சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டீலில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உட்டில் தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்டீலில் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எல்லாமே கலெக்ட் பண்ணி, அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறத அந்த மெயில் பின் ஃபீமேல் பின்னு கனெக்ட் பண்ணிடுறோம். அது வழியாக நமக்கு டேட்டா வந்து அடுத்த செட்டுக்கு போயிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு செட்டு கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு செட்டு, மொத்தம் நாலு செட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மூணு வயர் வரும். இப்போ எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருது இல்லையா, ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம். டேட்டாலேருந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு அப்புறம் டேட்டாவில் ஒரு க்ரீன் கலர் ஒயர் வரும், அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதை என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு ஏ வேர் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட கனெக்டர் ப்ளஸ் அட்மெகா 8 IC ஒரு PCB எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அட்மெகா 8 ICயை அந்த ஏவியர் ப்ரோக்ராமில் இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான் அந்த மேலே சிம்பிள் இருக்குது பாருங்கள் ஐசியில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஏவியர் ப்ரோக்ராமில் மேலே வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு இப்போ அதை வந்து கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். ஸோ இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக யூஸ் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இதோட பின் ஃபைல் நான் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியில் 800 தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான், ஸோ அதோட பின் ஃபைல் தான் பாருங்கள் 8x24 கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை லோட் பண்ண போகிறோம் அந்த பின் ஃபைலை. அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல PRG இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து எனேபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசேபிள்னா அந்த இது கனெக்ட் ஆகலை அப்படின்ற அர்த்தம் ப்ரோக்ராமு. இப்போ நம்ம ஐசி வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது அட்மெகா 8 தான். அந்த மேலே ஆப்ஷனில் போயிட்டு அட்மெகா 8ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்மெகா 8 இல்லை அட்மெகா 8A கூட எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அட்மெகா 8ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரீடுன்றது கொடுத்தீங்க அப்படின்னா ரீட் ஆகிடும். ஒரு தடவை ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பின் ஃபைலில் லோட் பண்ணும் அந்த இடத்துல லோட் ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஜஸ்ட் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இங்கே இந்த ஆப்ஷனில் வந்துட்டு கீழே பின் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 8x24 அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸ் லாக் செட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நான் எதெல்லாம் ஜீரோ பண்ணுறேன் எதெல்லாம் ஒன் வைக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். ஸோ சேம் தான் அட்மெகா 8க்கு. இப்போ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் நான் கிளிக் பண்ணுறேன். LSB2 LSB1ன்றது ஜீரோ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இப்போ அந்த லோட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஐசியில் லோட் ஆகிடும். இதை நான் ஏரியல் 800 சாஃப்ட்வேர் தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு டிசைன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ காப்பி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஐசி எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல லைட் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுறதும் பிளிங்க் ஆகல. ஸோ காப்பி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ அந்த ஐசி எடுத்துகிட்டு அந்த PCBயோட கனெக்ட் பண்ணிப்போம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸ் சிம்பிள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோலும் சொல்லிட்டு வர்றது தான். ஸோ கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். மாற்றி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐசி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம அந்த போர்டோட கனெக்ட் பண்ணிப்போம். பாருங்கள், இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட ப்ளஸ் மைனஸ், அதாவது எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருது இல்லையா, ஸோ அதோட ப்ளஸ் மைனஸ் சேர்த்து வந்து டேட்டாக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ டேட்டாலேருந்து வர க்ரீன் கலர் ஒயரை நம்ம அந்த போர்டு இருக்குல்ல சர்க்கிள் போர்டு, ஸோ அது கூட கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ஈஸியான கனெக்ஷன் தான், அதனால நான் காட்டல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் பண்ணி பார்ப்போம். ஸோ எரியுதா இல்லையன்றது. ஓகே, அதுங்க நல்லாவே எரியுது. ஸோ இது எப்படிலாம் எரியுது அப்படின்றத நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாமே பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டிசைன். ஸோ இதோட பின் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி அந்த கண்ட்ரோலரை ஏவியர் ப்ரோக்ராம் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு டிசைன்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏரியல் லேப் ஐசி சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் ரவுண்ட் சர்க்கிளுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, தோரணத்துக்கு எப்படி பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் நானாக வந்து பார்த்திங்கன்னா ஓனாக கிரியேட் பண்ணும், எனக்கு இதில் ஒரு சில டிசைன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஏவியர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 minutes வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதோட டிசைன்ஸு. இதில் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ எனக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன டிசைன் இருக்குன்றதை லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பிக்சல் சம்மந்தமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில ஸ்டெப்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலையும் நீங்கள் அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வைப்பது உங்கள் தமிழ். பை பை.